பிரதர் மேலே உட்காருங்க. வேணாம் பிரதர், நமக்கு இதுதான் வாட்டம். பிரதர் வரும்போதே ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டான்ட்டு. இந்த ஏரியாவில் எங்கேயும் கிடைக்காது. என்ன உஷார் பிரதர், இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கு. நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பிரதர், எல்லாம் என் பொண்டாட்டி தான். நல்ல டேஸ்டான ஆளாக இருப்பாங்க போல. எங்கே ஆளை காணோம்? பக்கத்து வீட்டில் இருப்பா. சரி பிரதர், நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ஆமாம் பிரதர். உங்களுக்காக தான் ஊற்றி வச்சுருக்கேன் பிரதர், லைட்டாக போட்டு போங்க. ஓடலாம், ஆனால் சோடா இல்லையே. இதோ பக்கத்தில் தான் கடை இருக்குது, அஞ்சு நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்கிட்டு வாங்க. சோடாவே மகிமை தான். ஏமா நீ பாட்டில் உள்ள போயிட்டு இருக்கேன். சார் வந்துருக்கேன் பார். ஹாய் சார், என்ன ட்ராப் பண்ண வந்தார்? வழியில் பார்த்தேன், ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க. மொபைல் நம்பர் அவர்கிட்ட இருக்கு, என்ன ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நண்பா வரேன், பாய். வாங்க பிரதர். என்ன மனுஷன் பார்த்தியா? என்ன வசதி சரக்கு, என்ன வசதி பிரியாணி, என்ன மனுஷன். அந்த ஆட்டோ பாஸ்கர் என்ன சொன்னான்? என்னண்டா எவனு சேர மாட்டான் சொன்னான்ல? கவனிச்சியா? இப்போ ரிச் மேன் ஃப்ரெண்டு. இந்தா உனக்கு தான் பிரியாணி. வெளியில ஒரு நாய் நிக்குது, அதுக்கு போய் போடு. நீ நினைக்கிற மாதிரி ரோட்டு கடை பிரியாணி கிடையாது, ஒஸ்தி கடை. பௌத்துக்கு நல்லது. இந்தா என்ன ஆச்சுங்களுக்கு? ஒன்றும் வேணான்ட்டு போறா. சரி போ. மச்சான் நேற்று நைட்டு ரொம்ப பழைய சரக்கு கொடுத்துட்டானுங்க. ஏன் அடிச்சுட்டு தூங்குனா கனவுல கேஆர் விஜயா சரோஜா தேவி எல்லாம் வரா. இன்னிலிருந்து உனக்கு நான் சரக்கு வாங்கி தர மாட்டேன்டா. நான் என்ன கெடுதல் பண்ண உனக்கு? நான் எந்த கெடுதல் உனக்கு பண்ணக்கூடாதுனு நினைக்கிறேன். ஏன் மச்சான், அவன் சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணே சூப்பராக இருக்கிறானுங்க. நீ சூப்பரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு சுமாரா கூட இல்லைன்னு என்னடா அர்த்தம்? என்னடா வாய் திறக்க மாட்டேறா? யோசிக்கிறேன். சூப்பர். எப்போ நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்போவே அந்த பொண்ணை நேசிக்கணும் அர்த்தம். சரிப்பா, என்ன யோசிச்ச? இன்னைக்கு பொழுது ஓடிடுச்சு, நாளைக்கு சரக்குக்கு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதானே நீலாம் திருந்தவனை யோசிச்ச பார்த்தியா? காலில் கற்று கேட்டி நான் தான் ஆச்சிக்கணும். கழட்டி தட்டுமா? ஹாய் வாய் முன் வாடா. ஹாய் மேடம், நாங்கள் வர்றதுனால தான் பந்தப்போ சார். டேய் நம்மளை பழம் நம்ம கொண்டு போனார் அந்த போலீஸ்ரா. இறங்குடா. எரும மாடு மாதிரி இருக்க, முன்னாடி உட்காந்துற கீழே இறங்குடா. மேடம் பேக் டயர் பஞ்சர், அதனால தான் முன்னாடி உட்கார வச்சு. நான் இப்போ குடிச்சிருக்கீங்களாடா? எங்க 100 ரூபாய் பெட்டு கண்டுபிடிங்க பாப்போம். நம்பர் சொல்லுடா. 1 2 3 4 5. நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன், கரெக்டான நம்பர் சொல்லுடா. கரெக்டான நம்பரா? எனக்கு 40, அவனுக்கு 33. மேடம் ஆனந்தராஜ் என்ன நம்பர் சொல்றான்னு தெரியல. நான் என்ன நம்பர் கேட்டிருக்க, நீ என்ன நம்பரா சொல்லிட்டு இருக்க? சும்மா சும்மா அடிக்குற எல்லாம் வச்சுக்காத. எவ்வளவு சொல்லு, நான் குடுத்து போய் நாகறேன். வேலை இருக்கு அதிகமா. கிட்டே ரேட் கேக்குறியா நீ? மேடம் 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 நீ என்னடா மேடம் சப்போர்ட்டா? ஃபைன் என்ன சொல்றதுக்கு மேல தெரியாம ரேட்ன்டா மேடம். ஆமா மேடம். ப்ளீஸ் மேடம், நம்ம ஏரியா பசங்க தான், அத்தன் தெரியாம உளறிட்டான். வண்டி சேவி குடுறா. எதுக்கு மேடம்? நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ. அப்ப பேக் வீலும் பஞ்சர் போட்டு வச்சிருங்க மேடம். சரி போங்கடா. மேடம் 1843 உங்க வீட்டுக்கு வர வண்டி தானே? ஆமா. ஃபுல்லா குஷ்டு காவா பக்கத்துல வீந்திருக்காரு, அவரை மூலம் திருத்துங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க மேடம். பிரதர் பிரதர் 10 ரூபா கிடைக்குமா? உனக்கு டெய்லி தான் வேலையா? போயா போடா போடா போடா. மணி சொல்ல. என்ன மணி வீட்டுக்கு போறேன்? ஆமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். 10 ரூபா கொடுத்துட்டு போயேன். இந்த 10 ரூபாய்க்கு தான் பாட்டி பேசுனியா? போ பிச்சடி போ. நாடு இவ்வளவு கருமையில போச்சு, கட்டிங்க்கு 10 ரூபா இல்லைன்றாங்க. மனுஷனை எவ்வளவு டென்ஷன் பண்றாங்க.
ஐயா தெய்வமே, ஐயா தெய்வமே, தெய்வமே ஐயா. என்ன இங்க கடவுளே, கடை மூடிட போறான். கடை மூணு என்ன சரக்கு இங்க இருக்குல்ல. வாங்க பிரதர். என்ன பிரதர், வீடு திறந்தே இருக்கு. இங்க பக்கத்து வீட்டில் தான் இருப்பாப்புல. நீங்க வாங்க பிரதர், உட்காரு. என்ன ஒன்று, நீங்களாம் ஏசியிலே பழகிருப்பீங்க. நம்ம வீட்டில் ஏசியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேன் தான். பரவாயில்ல பிரதர், நம்ம வீடு தானே, பார்த்துக்கலாம். உட்காந்துருங்க, சோடா வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க. வெயிட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கீங்க? என்னம்மா சார் அப்படி பார்த்துன்னுக்குறேன். நம்ம சார் அவர் ரூம் சாவியை பூட்டி எடுத்துன்னு போட்டாங்களாம். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்கே தங்குறார். அப்படியா, சரி தங்கட்டும். நான் சொன்னேன்ல பிரதர், என் பொண்டாட்டி நல்ல ஒன்று. எதிர்பார்க்கல பிரதர். ஹே சார், உள்ளதாமா தூங்குவாரு? இது உன் சாருக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? ஆமா, உன்னை உள்ள வச்சுக்கிட்டு அவன் கூட எப்படி படுக்கிறது? ஏய் என்னமா நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? ஓ, நான் பேசுறது தப்பு, நீ பண்றது சரி. ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் கூப்பிட்டு வந்து பெட்ரூம்ல உட்கார் வைக்கிற நாய் நீ. உனக்கு எப்படி எது தப்பு எது சரின்னு தெரியும்? இது என்ன, இவன் கொடுத்தானா? காசை வாங்கிட்டு ஆளு கூட்டியார? இல்லம்மா அப்படிலாம் இல்ல சிஸ்டர். சிஸ்டரா? செருப்பால் அடிப்ப நாயே, சிஸ்டர் கை தடவி பாப்பியாடா? நீங்களா உயிரோடு இருக்கவே கூடாதுடா. எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்கடா. என்னம்மா என்னாச்சு? ரெண்டு பேரும் கொளுத்தணும்னு நினைச்சேன், வெளியில ஓடி வந்துட்டானுங்க. இருமா, யாருப்பா நீ? யாருப்பா நீ? ரெண்டு மூணு வாட்டி இறக்கி விட்டு போயிருக்க. ஆளை பாரு, ஆளை. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. இறங்க. ஏன் கூட்டமா இருக்க? என்ன நீ, என்ன ஆச்சு? இவர் யாரு? உங்க அண்ணனை கேளு, இவன் யாருன்னு. ஏன் பேசாம இருக்க சொல்லு, நீ கூட்டி அந்த கஸ்டமர்னு. என்ன வீட்டுக்குள்ளால கூட்டம் கூட்டமா நிக்காங்க? என்ன கூத்த பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் தள்ளுமா, சொல்லு தள்ளு. என்னம்மா என்னாச்சு? குடிச்சிட்டு வந்து ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணா? இது யாரு? டேய் என்னடா பேசாம இருக்கிய? இவரோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு மட்டும் நைட்டு தங்கலான்னு வந்தாரு. தங்கலாம்னா? ஃப்ரெண்டா இருந்தா குடித்தனம் நடத்துற வீட்டுக்குள்ள நுழைவியா? அண்ணன் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல வாழ ஒத்துக்கிட்டு வந்த. இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான்னு நான் பொறுமையா இருந்தேன். அதை இவன் சாதகமாக்கிக்கிட்டான். இவனை ஒரு நாள் வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்தான், அப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு குடிச்சான். ஒரு மாதிரி இருக்கு.
இந்த மாதிரி குடிகார பசங்களுக்கு எல்லாம் குடிய வாங்கி கொடுத்து குடியவே கெடுக்கறாங்க. இவரையெல்லாம் சும்மாவே விட கூடாது, தொடம கட்டையிலே அடிக்கணும். குடிப்பழக்கத்தால உன் குடும்பம் எவ்வளவு அசிங்கப்படுது பாத்தியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கம்பல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏய், ஏதோ குடி போதில பண்ணிட்டாரு. அதுக்கு நீ இப்படியா? அவங்க தனியா வாழ்ந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சாரி, இதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் வரேன். அச்சா, அதையே நினைச்சிட்டு இருக்காங்க, படுத்து தூங்க. எதுவா இருந்தா காலைல பேசிக்கலாம். ஏமா, குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க. ஒரே கிருஷ்ணாயில் வாட. வாமா. நீ ஊ மாதிரி இங்கே வாயை துறக்க மாட்டியா? வாயை திறந்து ஏதாவது பேசி தொலையண்டா. நீ குடிகாரன் தெரிஞ்சே அந்த புள்ள வாழ்க்கையும் சேர்த்துக்கிட்டுட்டானா? அம்மா தாய், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேமா. நீ உள்ள போமா. போடும் கல்லூலி மங்க மாதிரி நிக்காம பாரு. குடிக்கிறதுக்காக அம்மா நாள வீட்டுல இருக்க பொருள்லாம் அடமான வச்சான், இப்ப பொண்டாட்டியும் வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான். சி, இதெல்லாம் ஒரு குழப்பு. இதுக்கு நானும் தொங்கலாண்டா.